மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை கண்டித்து போராட்ட களத்தில் மாணவர்கள். மருத்துவ நுழைவுத் தேர்வை அமல்படுத்துவதால் அரசு பள்ளிகளில் படித்த ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவர் கனவு கேள்விக்குறியாகும் என்பதை குற்றச்சாட்டாக பதிவு செய்தனர் தமிழ்நாடு மாணவர் கழகத்தினர். மத்திய அரசு அடுத்த ஆண்டு முதல் நுழைவுத் தேர்வை நடத்தலாம் என தீர்மானித்து அதற்கான ஆயத்த வேலைகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறது. ஆனால் தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்கள் 2004-2005 கல்வியாண்டில் அதிக அளவில் மருத்துவ நுழைவுத் தேர்வு இல்லாத போது மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளார்கள். இப்பொழுது மருத்துவ நுழைவுத் தேர்வு வந்த பிறகு கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களை பாதிக்கும் வகையிலான இந்த நுழைவுத் தேர்வை நடத்தக்கூடாது எனவும், மேலும் இந்த பொது நுழைவுத் தேர்வு என்பது அனைத்து மாநிலங்களும் வெவ்வேறு மாதிரியான பாடத்திட்டங்கள் உள்ள நிலையில் ஒரே மாதிரியான நுழைவுத் தேர்வு என்பது தமிழகத்திற்கு மிகவும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதால் இந்த பொது நுழைவுத் தேர்வை நடத்தக்கூடாது என தமிழ்நாடு மாணவர் கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து மாநிலத்திலும் வெவ்வேறு பாடத்திட்டத்தின் கீழ் படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அரசு நடத்தும் கல்லூரிகளில் சேரும்போது எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற பொது நுழைவுத் தேர்வால் பின்னடைகின்றன என்பதை குற்றச்சாட்டாகவும் பதிவு செய்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 20-க்கும் மேற்பட்ட மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மோகனப்பிரியா செல்வராஜ், ரெட் பிக்ஸ் நியூஸ்.